பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT ஹாலிடேஸ். You know you're special when you're with GT ஹாலிடேஸ். முடி உதிர்வா, உடல் பருமன் பிரச்சனையா, உடல் வலியா, சர்க்கரை நோயா, ரத்த கொதிப்பா, உடலின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் இயற்கை முறையில் தூய்மையான மூலிகைகளை கொண்டு தீர்வளிக்கிறது ஸ்ருதி ஹெர்பல்ஸ். தொடர்புக்கு 8903318888. டாட்ச் மீடியா நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யோர் நிவேதிதா சந்திரசேகர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களோட பட்டியல் வெளியாகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் இவங்க முதலிடத்தில் இருக்காங்க, அடுத்த வருஷம் இவங்க இரண்டாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த வருஷம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார பெண்கள் பட்டியல் வந்து வெளியாகியிருக்கு. இந்த பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹெச்சிஎலோட சேர்பர்சனான ரோஷினி நாடார் தான். யார் இந்த ரோஷினி நாடார், இவங்க இந்த சேர்பர்சன் பதவிக்கு எப்படி வந்தாங்க, இங்கே என்ன மாதிரியான மாற்றங்களை ஹெச்சிஎல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், 1979 ஷிவ் நாடார் அப்படிங்கிறவர் ஹெச்சிஎல் டெக்னாலஜியை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஷிவ் நாடார் அண்ட் கிரண் நாடாரோட ஒரே மகள் தான் இந்த ரோஷினி நாடார். உலகம் முழுக்க ஐடி நிறுவனங்கள் இருக்கிற நிலையில ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்கு அப்படின்னு ஒரு தனி பெயரே இருக்கு. கொரோனா டைம்ல மற்ற ஐடி நிறுவனங்கள் சரிய தொடங்கின அந்த வேளையில ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட ஷேர் மட்டும் உயர்ந்துகிட்டே போச்சு. இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது ரோஷினி நாடார் அப்படின்னு தான் சொல்லணும். ரோஷினி நாடாரோட ஏர்லி லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா, 1981 பிறந்த ரோஷினி நாடார் தன்னோட பள்ளி படிப்பை டெல்லியில் தான் முடித்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்தாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கெலாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் தன்னுடைய மேலாண்மை பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க. ஊடகம் மேலே ரொம்பவே ஆர்வமாக இருந்த ரோஷினி நாடார் முதல்ல ஸ்கை நியூஸ் அப்படிங்கிற செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி தயாரிப்பாளராக பணியில் சேர்றாங்க. சில வருடங்கள் அங்கே வேலை பார்த்தவங்க அதுக்கப்புறமா சிஎன்என் தொலைக்காட்சியில் சேர்ந்து சில காலம் பணி புரிகிறாங்க. அப்போதான் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயும் அவங்களுடைய பார்வை திரும்புது. இது ஆட்டோமேட்டிக்காக சமூகம் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறையை உண்டாக்குது. அதுக்கப்புறம்தான் தன்னுடைய தந்தையோட நிறுவனமான ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்குள்ளே நுழைஞ்சாங்க. சமூகத்துக்கு மேலே ரொம்பவே பெரிய அக்கறை கொண்டிருந்த ரோஷினி நாடார் அரசு நிகழ்ச்சிகளுக்கும் அரசு சார்ந்த சில நல்ல விஷயங்களுக்காகவும் நன்கொடைகளை வாரி வழங்க ஆரம்பித்தாங்க. ரோஷினி நாடாருக்கு பொதுவாகவே ஒரு பெரிய கனவு உண்டு அப்படின்னு தான் நிறைய இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கனவு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பள்ளி கல்வியில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும், குறிப்பாக ஆரம்ப கல்வியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு அவங்க கனவு கண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரோஷினி நாடார் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே ஒரு பெரிய நிறுவனத்தோட தலைமை பொறுப்பில் உட்காரணும் அப்படின்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நிறைய யோசிக்கிற திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தலால் ஒரு நிறுவனம் லான்ச் பண்ணப்படுது அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் சரி நடந்தாலும் சரி தவறு நடந்தாலும் சரி அது அந்த தனிப்பட்ட நபருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஒரு நிறுவனரோட மகளோ மகனோ தலைமை பொறுப்பில் உட்காரும்போது அங்கே ஏதாவது தவறு நேர்ந்தாலும் அந்த பொறுப்பை தந்தையை ஏற்றுக்கிட்டு சரி செய்வாங்க, அதனால் வாரிசுகளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரோஷினி நாடாரோட விஷயத்தில் ரொம்பவே வேறு மாதிரி நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முதன் முதல்ல ரோஷினி நாடார் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்குள்ள ஒரு பொறுப்பு வகிக்கிறதுக்காக வரும்போது ஷிவ் நாடார் அவங்களுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் வச்சாராம். அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்குள்ள ஒரு பொறுப்பில் வந்து உட்காடுறாங்க, அதாவது நிர்வாக இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஷிவ் நாடார் கேட்குறப்போ
ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கப்புறமா ஐடி நிறுவனத்தில் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் வேறு மாதிரி தெரிகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரிசர்ச் ஒர்க்கு ரோஷினி நாடார் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஷினி நாடார் அண்ட் ஷிவ் நாடார் நிறைய நேரங்களில் தனியாக உட்காந்து வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தனியாக டிஸ்கஸும் பண்ணுவாங்களாம். ரோஷினி நாடாருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்குமா, என்னன்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு தீர்வுகளை வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்களாம். அதாவது பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு பிளான்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ஏ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பிளான் ஏ சரியாக போயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பிளானே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பி இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க ரெண்டு பிளான்ஸ் வச்சுருப்பாங்களாம், அதன்படினா எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் குறிப்புகள் எடுத்து வச்சுப்பாங்களாம். அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சுட்டா எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒருவேளை தோத்துட்டா எந்தெந்த விஷயங்களில் நம்ம தவற விட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க பல குறிப்புகளை நோட் பண்ணி வச்சுப்பாங்களாம். இந்த விஷயம்தான் ஷிவ் நாடாருக்கு ரோஷினி நாடார் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கை இன்னைக்கு வீண் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களில் ஹெச்சிஎல் டெக்னாலஜி தன்னுடைய ஆளுமையை சாதிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் பணக்காரர்களோட பட்டியலில் இன்னைக்கு ரோஷினி நாடார் முதலிடத்துல இருக்காங்க, அதுவும் 84,000 கோடி சொத்து மதிப்புகளோட. இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் ரொம்ப ஈஸியா வந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய பல வருட உழைப்புகளுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.